வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வாளர் ஒருவர் ரிசல்ட் பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே தமிழில் 90 கொஸ்டின் சரியாக விடைய வச்சுருந்திருக்காரு. ஆனால் இப்போ வந்த ரிசல்ட் படி பார்த்தோன்னா அவருக்கு சரியான விடை வந்து 84 தான் காட்டியிருக்கு. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் 14E பேராவை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த நோட்டிஃபிகேஷனில், அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கால் ஃபோர் விட்டாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனில் 14E என்னதான் சொல்கிறாங்க அதை குறித்து நம்ம பார்ப்போம். 14E-ல சொல்லப்படுற கருத்து தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது ரெட் கலர் எழுதியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் நோ இன்ஃபர்மேஷன் அண்டர் ரைட் டு ஆக்ட் இன்ஃபர்மேஷன், சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், சிஎம்சிஎல் பெட்டிஷன்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்சி உட் பி பனிஷடு, இதை சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து போஸ்டிங் போட்டு முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு தகவலையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதே போல் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு, ஸோ மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க. அதே போல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு போய் சேரும், சரிங்களா. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது இதை குறித்தும் கமெண்ட் நீங்கள் தெரிவிங்க. நன்றி.